குட் மார்னிங் my ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற topic ஒன் டிஜிட் சப்ராக்ஷன் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து டிஜிட்னா என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு அதை நான் listen பண்ணுறேன் கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க இப்போது ஒன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஒன் டிஜிட்ன்னு சொல்லுவோம் டூ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது டூ டிஜிட்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி த்ரீ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது த்ரீ டிஜிட்ன்னு சொல்லுவோம் இங்கே நம்மளுக்கு ஒன் digit இருக்கனால ஒரு நம்பர் வச்சு எப்படி சப்ராக்ஷன் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நாம் லாஸ்ட் கிளாஸில் ஒன் டிஜிட் அடிஷன் படிக்கும் போது எத்தனை டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அடிஷன் இப்போ நம்ம இன்றைக்கி டாபிக் என்ன சப்ராக்ஷன் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் மல்டிப்ளிகேஷன் அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன் டிவிஷன் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் வந்து சப்ராக்ஷன் அதாவது இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது நீங்கள் யூகேஜியில் சப்ராக்ஷன் எப்படி படிச்சிருப்பீங்க அதை நான் உதரவு உங்களுக்கு ரீகால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் எப்படி படிப்பீங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இப்போது டாப்பில் இருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு இப்போது டாப்பில் எயிட் இருக்குது பாட்டமில் டூ இருக்குது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எயிட் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும் டாப்பில் இருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு லைன்ஸ் போடுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போது பாட்டமில் எத்தனை நம்பர் இருக்கு? 2 இருக்கு, அந்த நம்பரை என்ன பண்ணுவோம் நம்பர் ஒன் டூன்னு சொல்லி கேன்சல் பண்ணுவோமா 1, 2 இப்போ ரிமைனிங் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது எவ்வளோ நம்பர்ஸில் லைன்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஆன்சர் நம்பருக்கு என்ன 6 இப்போ 8-2 என்ன 6 அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எழுதணும் ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்வல் டு சிக்ஸ் இது நீங்கள் யூகேஜியில் சப்ராக்ஷன் இப்படி படிச்சிருப்பீங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி படிக்க போகிறோங்கிறத நான் தரேன் அதோடு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ இங்கே டாப்ல என்ன நம்பர் இருக்குது ஃபோர் இருக்குது பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது டூ இருக்குது அப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வர நம்ம ஃபிங்கர்ஸ் விடணும் இப்போ பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது டூ அப்போ டூ இன் த மைண்ட் ஆஃப்டர் டூ என்ன த்ரீ ஃபோர் அப்போது இப்போ ஃபோர் வந்துருச்சு ஃபோர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும் ஃபிங்கர்ஸ் விடுறதை இப்போது எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதை ஆன்சர் எழுதணும் அவ்வளோதான் இப்போது ஒன் டூ இருக்குது அப்போ இங்கே என்ன எழுதணும் டூ ஒரு தடவை சொல்கிறேன் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது ஃபோர் இருக்குது பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது டூ இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் நம்ம ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போ டூ ஆஃப்டர் என்ன த்ரீ ஃபோர் இப்போது டாப்பில் இருக்க நம்பர் வந்துருச்சா வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும் அவ்வளோதான் இப்போது ஒன் டூ இப்போ இங்கே என்ன எழுதணும் டூ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும் ஏஎன்எஸ் ஆன்சர் ஈக்குவல் டு புரிஞ்சுதா இப்போது நெக்ஸ்ட்டு ஒன் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் தேர்ட் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது ஃபைவ் பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது த்ரீ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுக்கணும் டாப்பில் இருக்க நம்பர் வர வர ஃபிங்கர்ஸ் நம்ம விடணும் அப்போது த்ரீ இன் த மைண்ட் ஆஃப்டர் த்ரீ என்ன ஃபோர் ஃபைவ் இப்போ ஃபைவ் வந்தோடனே ஃபிங்கர்ஸ் விடுறதை ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் விட்டுருக்கோன்னு கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும் இப்போ ஒன் டூ அப்போ இங்கே ஆன்சர் என்ன எழுதணும் டூ புரிஞ்சுதா இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிஸ்ஸு நல்லா கவனிங்க டாப்பில் என்ன நம்பர் இருக்குது ஃபைவு பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது அப்போது பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் நம்ம என்ன பண்ணணும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போது த்ரீ இந்த மைண்ட் ஆஃப்டர் த்ரீ என்ன ஃபோர் ஃபைவ் இப்போது டாப்பில் இருக்க நம்பர் வந்தோடனே ஃபிங்கர்ஸ் விடுறத ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம இங்கே எழுதணும் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது ஒன் டூ அப்போ இங்கே என்ன எழுதணும் டூ அப்போ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எழுதணும் ஏஎன் எஸ் Answer ஆன்சர் ஈக்குவல் டுஞ்சுதா இப்போ அதே மாதிரி ஃபோர்த்து ப்ராப்ளம் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது எயிட் பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது ஃபைவ் இப்போ என்ன பண்ணணும் பாட்டம் இருக்கிற நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போது ஃபைவ் இன் த மைண்ட் ஆஃப்டர் ஃபைவ் என்ன 6, 7, 8. எய்ட்டுங்கிறது தானே டாப்பில் இருக்குது அப்போ வந்தோன்னே அப்படியே ஃபிங்கர்ஸ் விடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் விட்ருக்கோங்கிறத கவுண்ட் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும் ஒன் டூ த்ரீ அப்போ இங்கே என்ன எழுதணும் த்ரீ இப்போ ஏஎன்எஸ் ஈக்வல் டு ஆன்சர் ஈக்குவல் டூ த்ரீ புரிஞ்சுதா டாப்பில் எயிட் இருந்தது பாட்டமில் ஃபைவ் இருந்தது இப்போ எப்படி சப்ராக் பண்ணுவோம் பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போது ஆஃப்டர் ஃபைவ் என்ன சிக்ஸ் செவன் எயிட் அப்போது டாப்பில் இருக்க நம்பர் வந்தோடனே ஃபிங்கர்ஸ் விடுறத ஸ்டாப் பண்ணிடணும் இப்போது எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இங்கே நம்ம ஆன்சர் எழுதணும் ஒன் டூ த்ரீ அப்போ இங்கே என்ன எழுதணும் த்ரீ இப்போ ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டூ ஆன்சர் ஈக்குவல் டூ த்ரீ ஓகேவா இப்போது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட் சரிங்களா ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட் ஒர்க் ஹார்ட்னால் என்ன கடுமையாக முயற்சி செஞ்சால் நம்ம சக்சஸ் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது என்ன ஸ்டோரி அப்படின்னா ரெண்டு ஃப்ராக்ஸ் இருக்குது ரெண்டு ஃப்ராக்ஸும் வந்து கேர்ட் வந்து தயாரிக்கிற இடத்துல க வந்து ப்ரிப்பேர் பண்ற இடத்துல அந்த ரெண்டு ஃபிராக்ஸ் இருக்கு அந்த ரெண்டு ஃபிராக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாட்ல கேரடு ஒரு பாட்டுன்னு இல்லை அங்க நிறைய பாட்ஸ் வச்சிருக்காங்க அதுல ஃபுல்லா வந்து கேர்டை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க யார் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்வன்ஸ் வந்து மில்க்லேருந்து இருந்து கேர்டு ரெடி பண்ணி அந்த பாட்ல வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க வச்சதுக்கு இந்த ஃபிராக் என்ன பண்ணது அப்படின்னா ரெண்டு ஃப்ராக் இருக்குதுன்னு சொன்னாலே அந்த டூ ஃப்ராக்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளே வந்து குதிச்சிடுறாங்க ஜம்ப் பண்ணிடுறாங்க உள்ளார உள்ளார ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்வன்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டையும் செக் பண்ணி அதில் வந்து லிட் போட்டுறாங்க லிட்னா என்னன்னா மூடி அதாவது மூடிக்கு ரெண்டு வேர்ட் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு நம்ம லிட்னு சொல்லலாம் இல்லைன்னா கேப்புன்னு சொல்லலாம் இங்கே நான் யூஸ் பண்ற வேர்ட் வந்து லிட் சரிங்களா அப்போது ஒரு லிட்டை போட்டு மூடிடுறாங்க எல்ஐடி லிட்ட லிட்ட போட்டு அந்த பாட்டை வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி மூடிட்டே வராங்க அப்போ அந்த ரெண்டு ஃப்ராக்ஸ் ஜம்ப் பண்ணுதுங்களையா அந்த பாட்டுக்கிட்ட வரும்போது அந்த சர்வன்ட் வந்து அந்த உள்ளார என்ன இருக்குன்னு செக் பண்ணாமல் அப்படியே அந்த லிட்ட போட்டு மூடிடுறாங்க மூடி இப்போ வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து போய் ஒரு ஷாப்பில் இறக்கிறதுக்காக லாரி வந்திருக்கு அந்த லாரியில இந்த பாட்டெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ வச்சோன்னே இந்த ரெண்டு ஃப்ராக்ஸும் அச்சோ போச்சுடா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ரெண்டும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஃப்ராக் சொல்லுது இந்த கேர்டு வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கு அது ரொம்ப வந்து அடர்த்தியா இருக்கு அதனால என்னால் இங்கே என்ன பண்ண முடியல ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னு இன்னொரு ஃப்ராக் சொல்லுது அதுக்கு வந்து செகண்ட் ஃப்ராக் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படிலாம் வந்து நீ நினைக்காத நீ வந்து நல்லா நல்லா அதை வந்து அந்த கேர்டை ஒதைச்சுட்டே இரு உதச்சிட்டே இரு நீ வந்து மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த கேர்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆனதுக்கு அப்புறம் உன்னால வந்து டாப்புக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக் என்ன பண்ணுதுன்னா அதை கேட்காம அது அது வந்து நம்மளால் முடியாது நம்மளால் வந்து அது இதுலேருந்து தப்ப முடியாது அப்படின்னு நினச்சிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கு அப்புறம் வந்து அதோட பிரெத் வந்து ரொம்ப லோவா பிரெத் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேர்டுக்குள்ளேயே அது என்ன பண்ணிடுது இறந்து போயிடுது டை ஆகிடுது அதை பார்த்த செகண்ட் ஃப்ராக் வந்து அது வந்து என்ன பண்ணிட்டு ஏற்கனவே அதுல வந்து நல்லா உதைச்சிக்கிட்டு அந்த கேர்ட் வந்து லூஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து டாப்ல போலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ராக் வந்து நல்லா உதைக்கும் போதுதான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பட்டர் ஃபார்ம் ஆகுது வெண்ணெய் ஃபார்ம் ஆகுது அப்போ வெண்ணெய் வந்து எப்படி ஃபார்ம் ஆகி ஒரு பால் மாதிரி மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது அப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடச்சி கொஞ்சம் ஃப்ரீயாக அது வந்து இன்னும் அது நல்லா அது வந்து டாப்பை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து அது என்ன பண்ணி உதச்சிட்டே இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து அந்த கேர்டு வந்து எந்த பிளேஸுக்கு போகணுமோ அங்க போய் வந்து கரெக்டாக அந்த லாரி நின்றுது லாரி நின்றதுக்கு அப்புறம் அந்த லாரியோட டோரை வந்து ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாட் வந்து லைட்டா ஷேக் ஆகுது ஷேக் ஆகும்போது போது அது வந்து ஓப்பன் ஆகி அந்த ஓப்பன் ஆகும்போது போது டக்குன்னு அந்த ஃப்ராக் என்ன பண்ணிடுது அப்படின்னா அதுலேருந்து ஜம்ப் ஆகி வெளியில் வந்துடுது இப்போ இதுலேருந்து என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து நம்மளால் முடியும்னு நினச்சி பண்ணணும் நம்ம முடியாதுன்னு நினச்சோம்னா அதில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும் ஃபெயிலியர் தான் கிடைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முடியும்னு நினச்சி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் அதுதான் இந்த ஸ்டோரியோட டாபிக்கே ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சக்ஸஸ் சரிங்களா இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம படித்த வாரன் சரி இப்போ நம்ம ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸ்டோரி பார்த்தாச்சே இப்போ கிளாஸ்குள்ளே போகணும் லிசன் பண்ண ஆரம்பிங்க எல்லோரும் நீங்கள் ஃபிஃப்த்து ப்ராப்ளமில் டாப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் கொடுத்துருக்காங்க பாட்டமில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் பாட்டம் இருக்கிற நம்பரை மைண்டில் வச்சுக்கணும் டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் என்ன பண்ணணும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போது ஒன் இந்த மைண்ட் ஆஃப்டர் ஒன் என்ன டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9 இப்போது டாப்பில் இருக்க நம்பர் வந்தோடனே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்போது இங்கே என்ன ஆன்சர் எழுதணும் எயிட் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதுங்களா டாப்பில் நைன் இருந்தது பாட்டமில் ஒன் இருந்தது பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர்ஸ் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும்னு சொல்லியிருந்தேன் அப்போது ஒன் இந்த மைண்ட் ஆஃப்டர் ஒன் என்ன டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்போ டாப்பில் இருக்க நம்பர் வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்போ இங்கே என்ன எழுதணும் எயிட் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும் ஆன்சர் ஈக்குவல் இப்போ சிக்ஸ்த்து ப்ராப்ளம் டாப்ல என்ன நம்பர் இருக்கு செவன் இருக்கு பாட்டம்ல என்ன நம்பர் இருக்கு ஃபைவ் இருக்கு அப்போ பாட்டம்ல இருக்க நம்பரை மைண்ட்ல வச்சிட்டு டாப்ல இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அதனால ஃபைவ் இந்த த மைண்ட் ஆஃப்டர் ஃபைவ் என்ன சிக்ஸ் செவன் டாப்ல இருக்க நம்பர் நம்மளுக்கு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ ஃபிங்கர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம்

இந்த ஸ்டெப்லாம் கண்டிப்பாக எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் மார்க் போடுவோம் எக்ஸாமில் ஏஎன்எஸ் ஈக்வல் நெக்ஸ்ட் செவன்த் ப்ராப்ளம் டாப்ல என்ன நம்பருக்கு சிக்ஸ் பாட்டம்ல என்ன நம்பருக்கு ஃபோர் அப்போ பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்ல இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் இப்போ ஃபோர் இந்த மைண்ட் ஆஃப்டர் ஃபோர் என்ன ஃபைவ் சிக்ஸ் இப்போ டாப்பில் இருக்க நம்பர் வந்துருச்சு ஃபிங்கர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம் ஒன் டூ அப்போது நீங்கள் என்ன எழுதணும் டூ புரிஞ்சுதா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எழுதணும் ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டுடா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டாப்பில் இருக்க நம்பரை சிக்ஸில் வச்சு சிக்ஸ் இருக்கு பாட்டமில் இருக்க நம்பர் வந்து ஃபோர் இருக்குது பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் இப்போ ஆஃப்டர் ஃபோர் என்ன ஃபைவ் சிக்ஸு இப்போ ஃபிங்கர்ஸ்ல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும் ஒன் டூ அப்போ இங்கே என்ன எழுதணும் டூ இப்போ ஆன்சர் என்னது டூ இப்போ எயித்து ப்ராப்ளம் எயித்தில் டாப்பில் என்ன நம்பருக்கு செவன் பாட்டம்ல என்ன நம்பர் இருக்குது த்ரீ அப்போது பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போது த்ரீ இந்த மைண்ட் ஆஃப்டர் த்ரீ என்ன ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போது இப்போ டாப்பில் இருக்க நம்பர் வந்தோடனே ஃபிங்கர்ஸ் விட அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம் ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் ஆர் தேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஆன்சர் என்ன ஃபோர் நெக்ஸ்ட் எப்படி என்ன எழுதணும் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் புரிஞ்சுதா டாப்பில் இருக்கிறது செவன் பாட்டமில் இருக்க நம்பர் த்ரீ பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போ த்ரீ இந்த மைண்ட் ஆஃப்டர் த்ரீ என்ன ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ ஃபிங்கர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஆன்சர் என்ன ஃபோர் நெக்ஸ்ட் நைன்த்து ப்ராப்ளம் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது ஃபோர் பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது த்ரீ அப்போ பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் இப்போ த்ரீ ஆஃப்டர் என்ன ஃபோர் இப்போ டாப்பில் இருக்க நம்பர் வந்தோன்னே என்ன பண்ணிடணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும் இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபிங்கர் தான் இருக்கனால இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும் ஒன் அப்போ ஈக்குவல் டு ஒன் ஆன்சர் ஈக்குவல் டு ஒன் திரும்ப சொல்கிறேன் நல்லா கவனிங்க டாப்பில் ஃபோர் இருக்குது பாட்டமில் த்ரீ இருக்குது பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வைக்கணும் டாப்பில் இருக்க நம்பர்ஸ் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போது த்ரீ இந்த மைண்ட் ஆஃப்டர் த்ரீ என்ன ஃபோர் இப்போ ஃபோர் வந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும் இங்கே ஒரே ஒரு ஃபிங்கர்ஸ் இருக்கனால ஆன்சர் வந்து என்னது ஒன் இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே டாப்பில் என்ன இருக்குது எயிட் பாட்டம்ல என்ன இருக்குது ஃபோர் அப்போது பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வைக்கணும் டாப்பில் இருக்க நம்பரை என்ன பண்ணணும் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போ ஃபோர் இந்த மைண்ட் ஆஃப்டர் ஃபோர் என்ன ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ டாப்பில் இருக்க நம்பர் வந்தோடனே ஃபிங்கர்ஸ் விடாத ஸ்டாப் பண்ணிவிட்டு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஆன்சர் என்ன ஃபோர் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் டாப்பில் என்ன இருந்தது எயிட்டு பாட்டமில் என்ன இருந்தது ஃபோர் எப்போயுமே பாட்டமில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு டாப்பில் இருக்க நம்பர் வர வரையும் ஃபிங்கர்ஸ் விடணும் அப்போ ஃபோர் இந்த மைண்ட் ஆஃப்டர் ஃபோர் என்ன ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் வந்திருக்கு அப்போ இங்கே என்ன எழுதணும் ஃபோர் எழுதணும் அப்போ ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஓகே இப்போ இது ஒரு முடிச்சாச்சு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் என்ன ஜென்ரல் நாலேஜ் கொஷின் அப்படின்னா நம்ம இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து எவ் எவ்ரி செகண்ட் அதாவது ஒரு ஒரு செகண்டும் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னென்னா எவ்ரி செகண்ட் அவர் பாடி ப்ரொடியூசர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் நியூ செல்ஸ் ஒவ்வொரு செகண்டும் நம்ம பாடி டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் நியூ செல்ஸாக என்ன பண்ணதான் ப்ரொடியூஸ் பண்ணதான் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா நீங்கள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ